Next, example 3.21 factorise. So idhula paathom vechukongla, idhula enna hint appdin paathomna, so this is factorization by identities. Identity use panni namba factorize pannrom. Identity enadhu, a plus b whole square identity irukalam, a minus b whole square identity irukalam, a plus b whole square identity or a minus b whole square identity, or namak enadhu a plus b whole cube identity or a minus b whole cube identity. So idhila irundhu edhaavadhu innum rendu irukku, idhila irundhu edhaavadhu or identity choose pannalam. Appo idu paatha udane eppadi namba identity n kandupidikiradhu paathina, first term eppadi irukum appdin paathina square number a irukum. It will be square number. First term last term eppadi irukum square number a irukum. Square number இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணவே முடியாது. இந்த ரெண்டு ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் எப்படி இருக்கும், ஸ்கொயர் நம்பரா இருக்கும். மிடில் இருக்க டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருக்கும் மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகே, சோ இப்போ 1/2 கொடுத்துருந்தாங்கன்னா அது சில சமயம் இருக்காது. பட் இங்க நம்ம இதோட ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர், இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஸ்கொயர் நம்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மல்டிப்ளைட் பை 2 இருக்கிறதுனால மோஸ்ட்லி என்னவா இருக்கும், ஈவன் நம்பரா இருக்கும். கிளியரா? ஆர் மல்டிபிளிகேஷன் ஆஃப் 2 மோஸ்ட்லி. ஸோ நாட் ஃபார் ஆல், சில சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. எப்போ எக்ஸப்ஷன் கேஸ் வரும்னா, ஃபிராக்ஷன்ல சம்திங் கொடுத்தாங்கன்னா அது எக்ஸப்ஷன் கேசஸ் வரும். சரியா? இப்போ இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஸ்கொயர் நம்பர் இதுவும் ஸ்கொயர் நம்பர். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்கே 16 நம்ம எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ வாட் இஸ் இயர், ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஃபார்முலா படி 2 × A வேல்யூ இஸ் எக்ஸ், பியோட வேல்யூ 4. ஸோ திஸ் இஸ் அகைன் என்ன வந்தது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16 வந்தாச்சா. ஸோ இயர் ஏ இஸ் எக்ஸ், பி இஸ் 4. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்னது, எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் ரிசம்பிள்ஸ் என்னது, ஏ ஸ்கொயர். இது என்ன ரிசம்பிள் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2 × A இது பி பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அதுதான் என்ன போட்டிருக்கோம், எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஸோ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இதை நம்ம போடலாம். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல, நம்ம என்ன பண்ணுவோம், வேற மெத்தட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்.